ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ டுடே நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாப் ஆஃபர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சூட்டபிளாக இருக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பெர் மந்த்துக்கு உங்களால் ஒரு 20,000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப் ஆஃபரை கம்ப்ளீட்லி நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த படி தான் பண்ண போகிறீங்க. இந்த ஜாப் ஆஃபரில் உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்ன இருக்கும், ஸோ யார் யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அண்ட் இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் கம்ப்ளீட்டாக இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுவாக இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா தான் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்டட் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், அண்ட் இப்போது ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸாக இருக்கட்டும், ஸோ வேர்ல்டு லெவலில் இந்தியா லெவலில் எந்த பிளேஸில் இருக்கிற கம்பெனிஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே இப்போதைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அந்த ஜாப் ஆஃபரை யூஸ் பண்ணி நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்டும் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி தான் சேம் இன்றைக்கி நம்ம இந்த ஜாப் ஆஃபர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எப்படிலாம் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையான ட்ரைனிங்ஸ் எல்லாமே எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பக்கத்தில் இன்னேபிள் ஆகிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஹை யூனிவர்ஸ் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத பர்சனாக இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லோரும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் உங்களுக்கு தேவையான நிறைய விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது வெப்சைட்டாக இருக்கட்டும், ஸோ அதோடய பேமெண்ட் ப்ரூஃபை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது நியூ அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் லிங்க் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் மஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நிறைய விதமான குட்டி குட்டி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வந்து ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜாப் ஆஃபர்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதில் அடுத்தடுத்து நிறைய விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும் அல்லது அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு நிறைய போஸ்ட் பண்ணுற போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மஸ்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ என்ன ஜாப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸையும் அண்ட் அது மூலமாக நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டிடுறேன். அண்ட் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் வந்து நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனையும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் இதில் நீங்கள் வந்து சைனப் பண்ணிவிட்டு உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கூகுள் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதில் சைனப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சும். ஸோ இதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட்ஸ் நிறையது வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கொடுத்துருக்கிற எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கேம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து குவிஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற நிறைய ஆன்லைன் கேம்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற கேம்ஸும் இருக்குது, அதாவது ஆன்லைன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேம்ஸும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் நார்மலாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணக்கூடிய சிறு குட்டி குட்டியான கேம்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ஸ்பின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது உங்கள் லக்குக்கு ஏற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குற எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1 ரூபா கூட இதில் வந்து கிடையாது. ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மட்டும் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பர் டேக்கு நமக்கு வந்து 19 ஸ்பின் இப்போ அவைலபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ், ஒரு நாளைக்கு 20 ஸ்க்ராச்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பின் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைச்சதோ அதே மாதிரி சேம் தான் இதுலேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் உங்கள் லக்குக்கு ஏற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஈஸியாக ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அகைன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணி மணி ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி போனஸ் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டெய்லி போனஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ வில் ரிசீவ் டெய்லி போனஸ் ஆஃப்டர் 3 ஸ்பின் கவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 3 ஸ்பின் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் டெய்லி போனஸ் வந்து காட்டும். ஸோ இந்த டெய்லி போனஸை நீங்கள் கிளைம் பண்ணும்போது இதில் ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கும் ஒன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலமாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காயின் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயின் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூவாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதில் ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அண்ட் அதில் கொடுத்துருக்கிற ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 100 காயின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து எந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் ரீட் பண்ணும்போதும் உங்களுக்கு 10 காயின் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் 1 மினிட் மட்டும் நீங்கள் இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலே போதும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து ரன் ஆகுது. இந்த நம்பர் ரன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், அல்லது கிளைம் போனஸை கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு 10 காயின் வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி மணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிம்பிளான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான கேட்டகரிஸில் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்வே எல்லாமே நீங்கள் வந்து அவங்க எவ்வளோ டைமிங் வந்து சொல்லியிருப்பாங்களோ அந்த டைமிங்கில் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் போதும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பாயிண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் இதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் ஃபைனலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸோ என்ன ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ டாப்பில் இருக்கிற ரிடீம் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் அண்ட் பேபால் ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் மினிமம் வித்ட்ராவல் உங்களுக்கு 50 ருபீஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 6000 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் 50 ருபீஸை வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த அப்ளிகேஷன் மூலமாக எடுத்தது தான். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுடைய நேம்லே தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த அப்ளிகேஷனை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ ப்ளே ஸ்டோர்லே அவைலபிளாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாப் ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆஃபர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஓ சயின்ஸ் கிரேட் நைட் ஷிஃப்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ரெக்வேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இந்த ஜாப் ஆஃபரை பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஷிஃப்ட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறோம். அண்ட் கம்பல்சரி இந்த ஜாப் நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொன்ன போனோம் அப்படின்னா இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஓ, அதாவது வாய்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி தான் நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப் ஆஃபர் நமக்கு எந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரா ஃபோர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி.
இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அபவுட் கம்பெனி ரிவ்யூஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ சேலரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஸோ கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ், ஸோ எவ்வளோ ரிவ்யூஸ், என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஜாபுடைய ஹைலைட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிட் எனஃப் டு ஒர்க் த்ரூ அவுட் இன் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு இருக்குது, பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ கம்பல்சரி இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் நைட் ஷிஃப்ட் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாப் ஆஃபர் கம்ப்ளீட்லி உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜாபில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே தேவை கிடையாது. அண்ட் ஃப்ரெஷராக இப்போ தான் நியூவாக உங்களுக்கான ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ தான் ஸ்டடீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பர்சன்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலே எந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் உள்ள கம்பெனிஸ் தான். ஸோ ஏதாவது ஒரு பிளேஸில் மேபி பெங்களூர், மும்பை, இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கலாம். ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஓரளவு வந்து என்னென்னு பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஸ்பெக்ட்ரா ஃபோர்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் லிங்க்டின்ல இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாமே வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபார்மா ரெக்யூட்டர் அப்படின்னு இருக்குது, பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்குது. ஜாப் கிரிட்டேரியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிட்டர்ன் அண்ட் வேர்பல் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து ரிட்டர்ன்லேயும் சரி வேர்பல்லையும் சரி நல்லா தெரிஞ்சிருக்கணும். எனி ஒன் ஃப்ரம் பிபிஓ இண்டஸ்ட்ரி கேன் அப்ளை. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி பிபிஓவில் வந்து இருந்திருக்கீங்க, அதாவது வாய்ஸ் ப்ராசஸ் டெலிகாலிங் இந்த மாதிரில நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனி சயின்ஸ் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் கேன் அப்ளை அப்படின்னு இருக்கும். ஃபுல் லைஃப் சைக்கிள் ரெக்ரூட்டிங் ஆஃப் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஃபிட் எனஃப் டு ஒர்க் த்ரூ அவுட் நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கிரிட்டேரியாவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜாபுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஸோ இந்த ஜாப் ஆஃபரை நீங்கள் எப்படிலாம் வந்து பண்ண போகிறீங்க, அண்ட் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் தரோவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? பிகாஸ் இதில் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஸோ ட்ரைனிங்கே இல்லாமல் வந்து ஓப்பன் ஃபேஸில் உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர்லாம் வந்து தரமாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு மினிமம் பர்டிகுலர் பீரியடில் வந்து ட்ரைனிங் கம்பல்சரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தான் உங்களுக்கான ஜாப் ஆஃபரை நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதில் கொடுத்துருக்கிற கீ ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அல்லது மெயின் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஓரளவுக்கு ஓரளவு நீங்கள் வந்து ரீட் பண்ணியும் அண்ட் அதை பார்த்தீங்கன்னா பேசிக் அனாலிஸ் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஜாபை மூவ் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அசட்ஸ் லேப்டாப். ஸோ உங்ககிட்ட வந்து லேப்டாப்பு வந்து இல்லை அப்படின்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு தேவையான லேப்டாப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற, அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுற சாலரியை தவிர உங்களுக்கு ஜாபுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்ட்ரா வந்து இன்சென்டிவ்ஸும் வந்து அவைலபிளாக கொடுக்குறாங்க. ஸோ 5 இயர் ரிட்டன்ஷன் போனஸ் அவைலபிளாக இருக்கும். ரெஃபரல் பாலிசியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பாலிசிஸ் அண்ட் போனஸ் அவைலபிளாக இருக்கும். இன்டர்நெட் ரீஎம்பரேஸ்மெண்ட் இருக்குது. அப்புறம் கோவிட் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தராங்க. குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆன் கால் டாக்டர் சப்போர்ட் இருக்கும். மேபி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது அப்படின்னா ஆன் கால் டாக்டர் சப்போர்ட் இருக்கும். அப்புறம் கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் மேபி வந்து இந்த கம்பெனிலேருந்து வந்து லீவ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பாலிசி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. பேங்க் அசிஸ்டன்ட் இருக்குது. நியூ ஜாயினர்ஸ் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான 17 விதமான பெனிஃபிட்ஸ் நமக்கு இந்த கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணும்போது இதை பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்ன பெனிஃபிட் எப்படி அப்படிங்கிறது கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ டெஃபினட்டாக இந்த ஜாப் ஆஃபரை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இதில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் சென்ட் தயர் ரெசியூமெட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கான ரெசியூம் நீங்கள் அப்டேட்டடாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கே பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு மெயில் மூலமாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆஃப்டர் தட் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்க அப்ளிகேஷனில் பேமெண்ட் நல்லா தராங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.